இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் 18,000 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராம்குமார் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் 18,000 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை கடற்கரையை பொறுத்த வரைக்கும் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. போக்குவரத்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 மேற்பட்ட போலீசார் வந்து இந்த வரக்கூடிய வாகனங்களை சரி செய்வதற்கும் இங்கே வந்து எந்த போக்குவரத்து நெரிசலும் நடைபெறாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. காணும் பொங்கல் பண்டிகை கொண்டாட இருப்பதால் இங்கே வந்து அதிகமான கூட்ட நெரிசல் ஏற்படும் என்ற காரணத்தினாலும் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்கு இங்கே 300 மேற்பட்ட போலீசார் வந்து சீருடை இல்லாத போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. எந்த ஜேப்டி அதாவது பிக் பாக்கெட் அடிக்கக்கூடிய சமூக விரோதிகள் அவர்களை கண்காணிப்பதற்கு இந்த குறிப்பாக 300 போலீசார் இந்த பணியில் ஈடுபட போவதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கு. அதாவது கடற்கரை சாலையில் இருக்கிற கலங்கரை விளக்கத்திலிருந்து அண்ணா சதுக்கம் வரையிலான கடற்கரை பகுதியில் யாரும் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதற்காக அதாவது அந்த மணற்பரப்பு முழுவதும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு போலீசாரால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஒவ்வொரு இடங்களிலும் கண்காணிப்பு கோபுரங்கள் 10 மேற்பட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் போலீசார் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் கடற்கரை பகுதியில் ஒரு 30 மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விபத்து எந்த விபத்து நிகழ்ந்தாலும் அசம்பாவிதம் நிகழ்ந்தாலும் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிப்பதற்கு இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் தீயணைப்பு வீரர்கள் கடலோர பாதுகாப்பு வீரர்கள் எல்லாரும் வந்து கண்காணித்து வருகிறார்கள். இந்த காணும் பொங்கலை பாதுகாப்புடன் கொண்டாடுவதற்காக போக்குவரத்து காவல்துறையும் சரி சட்டம் ஒழுங்கு காவல்துறையும் சரி சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறப்பட்டது. அதே போல் இங்கே மட்டுமில்லாமல் சென்னை கிண்டியில் உள்ள குழந்தைகள் பூங்கா உள்ளிட்ட மக்கள் அதிகம் காணும் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் இடங்களில் அதிக பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. சென்னை முழுவதும் 35 மேற்பட்ட 108 வாகனங்களும் அதே போல் 18,000 காவல்துறையினரும் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க.